வணக்கம், இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் 2024 பெறப்போகின்ற வாக்கு சதவீதம் என்ன என்கின்ற ஒரு கேள்வி. அதன் பிறகு, அதாவது இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியையும் தமிழ் தேசிய அரசியலையும் விரும்பி நின்ற உலகமெங்கும் இருக்கின்ற உறவுகள், கடைசி நேரத்தில் நமக்கு சின்னம் வழங்கினாங்க, சின்னம் வந்து முறைப்படி எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது ரெண்டு கேள்வி தான் பிரதானமாக தேர்தல் முடிந்த பிறகு பொதுத்தளத்தில் நம்மை நேசிக்கின்றவர்கள் வைக்கின்ற கேள்வி என்னென்னா, எல்லா இடங்கள்லையும் சின்னம் போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி பெறப்போகின்ற வாக்கு சதவீதம் எதை எதையை பொறுத்தது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ரெண்டு கேள்விக்குமே களத்தில் நின்று வேலை செய்தவர்கள் மத்தியிலையும் சரி, ஒரு நெடிய அணுகுமுறை கொண்டவர்களும் இல்லையும் சரி, சொல்கிற பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதும், குறிப்பாக சில காட்சிகளை நம்ம நேரடியாகவே வேலை செய்கிறதன் அடிப்படையில் நேரடியாகவே பார்த்த சில காட்சிகளையும் நம்ம இந்த காணொலி பதிவில் பகிர்ந்துக்கிட்டால் இந்த ரெண்டு கேள்விக்குமான பதிலாக கூட அந்த காட்சிகள் அமையும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் வந்து கடைக்கோடி மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்தவரையிலையும் வெகுவாக எல்லாருமே ஐயோ கொண்டு போய் சின்னத்தை சேர்த்துடணும், மக்கள்கிட்ட எப்படியாச்சும் கொண்டு போய் சின்னத்தை சேர்த்துடணும் உள்ள அக்கறையின் பால் எழுந்த கேள்வியாக தான் நம்ம பார்க்குறோம். உறுதியாக நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு எதிர்காலமாக பார்க்கின்ற எல்லா இடத்துலையும் எல்லா தளத்திலையும் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்ட புதிய சின்னமான ஒளிவாங்கி என்கின்ற மைக் சின்னம் வந்து போய் சேர்ந்துருச்சு. அது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில காணொலி பதிவுகளே வந்திருக்கு, உங்கள் சின்னம் என்ன அப்படின்னு கேட்டிருக்க கேள்வி அதற்கான பதிலாகவும் வந்திருக்கு. குறிப்பாக நான் எதை பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, நம்ம தேர்தல் களப்பணி நம்மளுக்கு சேலம் ஒதுக்கப்பட்டிருந்தது, சேலத்தில் தான் தங்கியிருந்தோம். 1ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி இரவு வரையும் சேலத்தில் தங்கியிருந்தோம். குறிப்பாக நம்ம கிராமத்துக்கு போய் நம்மளால் பேச முடியல, ஓட்டு இது குறித்தெல்லாம் பேச முடியலையே, இங்கே உள்ள உங்கள் கிராமத்தில் போய் அணுகியிருக்காங்களா என்னென்னு விசாரித்து கொண்டே இருந்த இதெல்லாம் உண்டு. அப்போ 17ஆம் தேதி இரவு கிளம்பி 18ஆம் தேதி வந்து 18ஆம் தேதியும் இங்கே ஊருக்கு வர முடியல, அந்த கல சூழல் அங்கே இருக்கின்ற பணிகளை பார்க்க வேண்டியதாக இருந்தது. சரியாக வாக்கு எண்ணிக்கைக்கும் காலையில் தான் ஊருக்கு, சொந்த ஊருக்கு அதிகாலையில் வர நேர்ந்தது. அப்போ ஊரில் இருக்க பெரிய ஊரில் கொஞ்சம் கம்மியான மக்கள் தொகை கொண்ட ஊர் தான் நம்ம கிராமம்னு வச்சுக்கோங்களேன். கிராமத்தில் உள்ள எல்லாருக்குமே நாம் தமிழர் கட்சி விரும்புகின்ற இளைஞர்கள்ட்டெல்லாம் போய் சின்னம் போய் சேர்ந்துருச்சு. ஆனால் எனக்கு ஒரு ஐயப்பாடு, எங்கள் அம்மா வந்து சரியாக ஓட்டு பண்ணியிருப்பாங்களா, அவங்கள்ட்ட சின்னம் போய் சேர்ந்துருக்கா, அவங்க சரியாக பண்ணியிருப்பாங்களா, ஏன்னா அவங்கள்ட்ட பேசுகிற வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்த உடனேயே அதிகாலையே எங்கள் அம்மா வந்து, நான் ஒரு 9 மணிக்கு இங்கே ஊருக்கு வந்த நேரத்தில் எங்கள் அம்மா வந்து ஓட்டு போட்டுட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு, என்னாச்சு ஓட்டு போட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு. அப்படி எந்த சின்னத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்பொழுது, அவங்க சட்டன்னு சொன்ன ஒரு வார்த்தை என்னென்ன, அது உங்கள் சின்னம் தான் மைக்கு சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன், 5வது இடத்துல இருந்துச்சு அப்படின்னு. அப்போ எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவங்களுக்கு பெரிய கல்வி அறிவோ அல்லது இந்த கட்சி குறித்து அல்லது சின்னம் குறித்து உரையாடுகின்ற போக்கோ இல்லை. அப்பா இருந்த காலத்தில் அப்பாவோட உரையாடுவது உண்டு, ஆனால் அப்பா இறந்த பிறகு அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எப்படி சரியாக அவங்க அந்த சின்னத்தையும் அந்த வரிசையின் முதற்கொண்டு ஞாபகம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஈடுபாடை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே போல் வந்து இந்த வாக்கு பதிவு முடிஞ்ச பிறகு பக்கத்து வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பார்ப்பது வழக்கம். ஏன்னா கடந்த முறை நம்ம வேட்பாளராக நின்னப்போ போய் பார்த்தோமே, அது மாதிரி போய் பார்க்கோம். இங்கே எங்கள் வாக்குச்சாவடியிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள மணியேறிப்பட்டிங்கிற ஒரு இடத்துல ஒரு வாக்குச்சாவடி இருந்துச்சு, அங்கே போய் நம்ம பார்க்க போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 இளைஞர்கள் கூட்டாக ஒரே வரிசையில் நிற்கிறாங்க. சரி, இவர்கள் எல்லாம் நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்தாலுமே, சும்மா அணுக போகும்பொழுது அந்த 50-60 இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு இளைஞர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, சீமானண்ணனுடைய பேச்சை வந்து அந்த வரிசையில் நிற்கும் பொழுது கேட்டுக்கிட்டு நிற்கிறாரு. அப்போ நாங்கள்லாம் போன உடனே வந்து அந்த நாங்கள் இந்த கட்சிக்காரவங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த பேச்சை வந்து வால்யூம் கூட்டி வைக்கிறாரு.
அப்போ தேர்தல் நடத்தும் அதிகாரியெல்லாம் அப்படி இப்படியே வந்துட்டு என்ன என்ன சத்தம் என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற சூழல். அப்புறம் தம்பிங்க இதெல்லாம் செய்யாதீங்க, நீங்கள் ஓட்டு போட்டுட்டு வந்து கூட அந்த பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லி, அது மாதிரி ஏன் இந்த காட்சியை நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், கிராமம் கிராமமாக மக்கள் அதாவது பொது சிந்தனை உள்ள எல்லா இடத்துலையும் நமது சின்னம் போய் சேர்ந்துருச்சு, சின்னம் போய் சேர்ந்துருச்சு. நாம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம களப்பணி செய்த எடப்பாடி தொகுதி, ஓமலூர் தொகுதி, வீரபாண்டி தொகுதி, சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இன்னும் கிராமங்கள்லாம் போகும் பொழுது ரொம்ப தெளிவாக அவங்க சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை பற்றி பேசுகிற ஒரு அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதனால் நீங்கள் வெளியிலிருந்து பார்க்கின்ற தோழர்கள், நம்பிக்கையோடு நாம் தமிழர் கட்சியை அணுகின்ற தோழர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு செய்தி என்னென்னா, நாம் தமிழர் கட்சியினருக்கு வழங்கப்பட்ட அந்த ஒலிவாங்கி என்கின்ற மைக் சின்னமானது அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தி சற்றேற குறைய 3 நாளுக்குள்ள எல்லா இடத்துலக்கும் அந்த சின்னம் போய் சேர்ந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் எந்த வித மாச்சரியமோ அல்லது எந்த வித தயக்கமோ பட வேண்டியதில்லை, உறுதியாக சின்னம் போய் சேர்ந்துருச்சு. இன்னொன்று, நாம் தமிழர் கட்சி பெற இருக்கின்ற வாக்கு சதவீதம் குறித்தான பெரிய கருத்து கணிப்புகள் தொடர் விவாதங்கள் போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட அடிமாட்டுக்கு விலை போன தந்தி டிவியை தவிர, தந்தி தொலைக்காட்சி கருத்து கணிப்பை தவிர மீது எல்லா ஊடகங்களும், ஈவன் அதாவது நமக்கு எதிராகவே நின்று கருத்துக்களை சொல்லுகின்ற எல்லா ஊடகங்களும் குறைந்தபட்சமாக அங்கீகரிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் வந்து 15%. இன்னும் சொல்லப்போனால், எப்பயுமே நாம் தமிழர் கட்சியை வந்து கேலியும் கிண்டலுமாக அணுகுகின்ற விகடன் குழுமமே வந்து 20%க்கு மேலே வாக்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பெற இருக்கிறது அப்படின்னு சொல்லி பதிவு வந்திருக்குது. இப்போது நம்ம எப்படி இதை பார்க்குறோம், அதாவது களத்தில் என்ன சூழல் இருக்குது, அவங்க வாக்கு கருத்து கணிப்பினுடைய சூழல் எப்படி மாறுமா மாறாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக வந்து இந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சங்கம், ஓய்வு பெற்ற காவலர்களுடைய சங்கம், ஓய்வு பெற்ற பணியாளர்களுடைய சங்கம், ஓய்வு பெற்ற கடைநிலை ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் இவர்களுடைய சங்கம் முற்று முழுதாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. இது ஏன் நான் எப்படி இதை சொல்கிறேன்னா, அந்த சங்கத்தில் இருக்கிற முக்கியமான நபர்கள் அவங்களே வந்து வாக்கு செலுத்தின பிறகு, எங்கள் சங்கத்தில் இருக்கிற 40 பேர், எங்கள் சங்கத்தில் இருக்கிற 400 பேர், எங்கள் சங்கத்தில் இருக்கிற ஒரு 4000 நபர்கள், பல்வேறு சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் என்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டெல்லாம் பேசி அவங்களுடைய தங்களுடைய அந்த விருப்பத்தையும் தன்னங்களுடைய மகிழ்ச்சியையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த முறை வந்து நடுநிலை வாக்காளர்களும் சரி, இளைய தலைமுறை வாக்காளர்களுக்கும் சரி, ஒரு பெரிய சிக்கல் இல்லாமல் போயிடுச்சு. போன முறை பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் பார்த்தீங்கன்னா, தன்னை ஒரு மாற்றாக நிறுவி கொண்டு இருந்த மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் வந்து இந்த முறை இல்லாமல் போயிட்டார். அதனால் அதாவது அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு போயிட்டார். அப்போது ஆர்பிட்டரி அதாவது அடிமைத்தனமாக வந்து இவரை கமலஹாசன் அவர்களை நேசிக்கின்றவர்களை தவிர, இன்னும் சொல்லப்போனால் சிநேகனுடைய பின்தொடர்பாளர்களை தவிர, மக்கள் நீதி மையத்திற்கு போன முறை வாக்கு செலுத்தியவர்களுக்கு இந்த முறை வாக்கு செலுத்துவதற்கான ஆப்ஷனாக இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து நாம் தமிழர் கட்சி தான். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அஇஅதிமுக கூட்டணி, அதனுடைய பிளவு, அதனுடைய அந்த சிக்கல்லாம் இருக்குது. அப்போது அஇஅதிமுக கூட்டணியுடைய பிளவு எடப்பாடி அணியா ஓபிஎஸ் அணியா அப்படிங்கிற ஒரு சிக்கலில் இருக்கும் பொழுது, டிடிவி தினகரனை ஒரு மாற்று சக்தியாக பார்த்த சில பேர் இருக்கிறாங்க, நடுநிலைவாதிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போது அவர்களுக்கு என்ன ஒரு சூழல் அமைஞ்சிருச்சுன்னா, டிடிவி தினகரன் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு போனதுனால, இன்னும் சொல்லப்போனால் டிடிவி தினகரன் குரூப்பில் இருக்கின்ற பலர் வந்து பாரதிய ஜனதா கட்சி பிடிக்காதவர்கள் நேரடியாகவே நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து களப்பணியும் செய்தார்கள். நான் வந்து அவங்க பேரை கூட சொல்லலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் அது தேவையற்றதுன்னு நினைக்கிறேன். பலர் வந்து நேரடியாக நாம் தமிழர் கட்சிக்கு களத்தில் நின்று வேலை செய்தவர்கள் இருக்கிறாங்க. அதாவது அந்த கூட்டணியை விரும்பாத கூட்டணி என்பதன் அடிப்படையிலையும், இந்த கூட்டணி அமைந்துவிடக்கூடாது என்பதன் அடிப்படையிலையும் பல பேர் வந்து நடுநிலை வாக்காளர்களாக தன்னை மாற்றிக்கொண்டு நடுநிலையாக நிற்கின்ற ஒரு கட்சியை தேடும் பொழுது அது நாம் தமிழர் கட்சியை தான் தேடுனுச்சு.
இன்னும் சொல்ல போனால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் அந்த பக்கத்து பார்த்திங்கன்னா நாமக்கல் இந்த பகுதி அந்த மலையோர அதாவது வீரப்பன்னுடைய கால்கள் பட்ட அந்த தொகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தொகுதியெல்லாம் திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது அந்த முடிவின் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்தாங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா நான் நேரடியாகவே பார்க்க நேர்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் கிருஷ்ணகிரியில் நின்ற நம்முடைய வேட்பாளர் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு வந்து அந்த இதில் இருந்த அதாவது வன்னியர் சங்கத்தில் இருந்தவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் வேல்முருகன் கட்சியில் இருந்தவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி கிருஷ்ணகிரி வேட்பாளராகிய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராகிய வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு வேலை செய்தார்கள். நம்ம அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த எலெக்ஷன் கேம்பெயின் இப்போ வந்து அதாவது பரப்புரையிலேயுமே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அந்த மேடையில் வந்து வித்யாராணி வீரப்பன் அவர்கள் ஏறி பேசும் பொழுது வன்னியர் சங்கத்தின் சார்பாக, அந்த பக்கத்தில் இருக்கிற வன்னியர் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தெல்லாம் வரவேற்றாங்க. அதை நான் நேரடியாகவே பார்த்தேன். அதே போல் தருமபுரி பக்கத்தில் வந்து குடும்ப அரசியலை எதிர்த்தவர்கள், கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தவர் மருத்துவர் ராமதாஸு, அவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போயிட்டார், தன்னுடைய மருமகளே இந்த தருமபுரி பக்கத்தில் நிறுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற கோபமெல்லாம் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த கோபத்தினுடைய வடிகாலாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்கிற உரிமையில் இருந்தாங்க, கடமையில் இருந்தாங்க. இது வந்து இப்போ நான் சொன்னது ஒரு சில தொகுதிகள் தான். இப்போ எல்லா தொகுதிகளிலேயுமே நடுநிலை வாக்காளர்கள் என்கின்ற வாக்காளர்களுக்கு இந்த முறை வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்புங்கிறது நாம் தமிழர் கட்சி தான். வேறு நீ கட்சி சாராதவர்களையே நான் சொல்கிறேன், கட்சி சார்ந்த 30 லட்சம் வாக்காளர்களை அல்லாமல் கட்சி சாராதவர்கள், கடந்த முறை டிடிவி தினகரனுக்கு வாக்கு செலுத்தினவர்கள், கடந்த முறை வந்து மக்கள் நீதி மையத்திற்கு வாக்கு செலுத்தியவர்கள், இது மாதிரி பல நடுநிலையாளர்களினுடைய வாக்கு இந்த முறை ஒற்று திரண்டு ஒன்று திரண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்திற்கு விழுந்திருக்கின்றது. கிராமம் கிராமமாக இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் வந்து இத்தனை வாக்கு, எங்கள் கிராமத்தில் இத்தனை வாக்கு விழுந்திருக்குங்க. இன்னும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களே கூட இந்த நாம் தமிழர் கட்சி விழுந்த வாக்குகளை நினைத்து கலக்கத்தில் இருக்கிறாங்க. இதுதான் செய்தி. இப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம அடைகாத்து எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஒரு சதவீதத்தில் நம்ம சொல்லணும்னா உறுதியாக விகடன் கருத்து கணிப்பின் அடிப்படையில் வெளியிட்ட அந்த சதவீதத்தை விட கூடுதலாக 1% 2% கூடுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். அதனால் நம்ம உறுதியாக இந்த முறை நாம் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலையும் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தினுடைய மாற்று சக்தி இதை வந்து யாராலையும் குறைத்து மதிப்பிட முடியாத ஒரு உயர்ந்த நிலையிலையும் நம்மளுடைய உழைப்பு நம்முடைய கட்சியை கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் களத்தில் நின்ற எல்லா வேட்பாளர்களும் கவனிக்கப்பட்டார்கள். நீங்கள் அதாவது பிரபலமான வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியில் நட்சத்திர வேட்பாளர்கள் அதாவது முன்னிலை வேட்பாளர்கள் அப்படின்னலாம் இல்லை, எல்லா வேட்பாளர்களும் கவனிக்கப்பட்டார்கள். கூடுதலாக அதிக ஊடக வெளிச்சம் உள்ள நமது வேட்பாளர்கள் அதிகமாக கவனிக்கப்பட்டார்கள், அவ்வளோதான். அதே போல் வந்து எல்லா வேட்பாளர்களும் களத்தில் நின்ற மாற்று கட்சியினருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கி களத்தில் நின்று போராடி இந்த வெற்றி நிலைக்கு அடைந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய முடியும். அதனால் இந்த 2 கேள்விகளின் ஊடாக நம்ம சொல்கிறது என்னென்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய சின்னமாக ஒலிவாங்கி சின்னத்தை அறிவித்த அடுத்து 48 மணி நேரத்திற்குள் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி இங்கு மட்டும் இல்லாமல் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் ஒலிவாங்கி சின்னம் போய் சேர்ந்துருச்சு. 2வதாக நாம் தமிழர் கட்சி பெற இருக்கின்ற வாக்கு சதவீதத்தினுடைய போக்கு வந்து இவர்கள் கணிப்பிற்கு அப்பாற்பட்டு மிக உயர்ந்த நிலையில் அமைந்திருக்கிறது. இதை வந்து 4 ஜூன் நம்ம நேரடியாக பார்க்க இருக்கிறோம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.